வணக்கம். இலங்கை நிறைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 32 மில்லியன் செலவில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ திருப்பதி பயணம், கேவிபி சாடல். மின் கட்டணத்தில் திருத்தமா? மின்சக்தி அமைச்சர் வெளியிட்ட தகவல். கொழும்பு துறைமுகத்தில் தேங்கியுள்ள 500 அரிசி கொள்ளுங்கள். இலங்கைக்கு அடுத்த சில வாரங்கள் முக்கியமானவை. சுகாதார தரப்பு எச்சரிக்கை. பஸ் கட்டணங்கள் திருத்தப்பட்டாலும் ரயில் கட்டணங்கள் அதிகரிக்கப்படாது என்று அறிவிப்போம். பால் தேநீர் விற்பனையை நிறுத்த தீர்மானம். வளமான நாட்டை சீரழிக்கும் நரை குடும்பம், விஜயமணி சொய்சா சாடல். வாரியப்பல பிரதேசபையில் கைகலப்போம். இலங்கை மீது பொருளாதார தடை கோரும் சீன நிறுவனம். சீனா இந்தியாவிற்கிடையில் நசுங்க போவது நாம் தான், சிவி விக்னேஸ்வரன் கருத்து. அண்மையில் பிரத்யேக விமானம் ஒன்றை வாடகைக்கு அமர்த்தி பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ திருப்பதி சென்று வந்ததன் செலவு 32 மில்லியன் ரூபாய் என்று ஜேவிபி தெரிவித்துள்ளது. நாட்டின் பொருளாதாரம் அதல பாதலத்தில் வீழ்ந்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உயர்ந்துள்ளதுடன் டொலர் பற்றாக்குறையினால் துறைமுகம் வரை வந்துள்ள பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியாத சூழலில் நாடு இருக்கையில் பிரதமருக்கு இதற்கான பணம் எங்கிருந்து வந்தது என்று அந்த கட்சியின் சார்பில் அரசின் முக்கியஸ்தர் வசந்த சமரசிங்கு கேள்வி அளித்துள்ளார். இதேவேளை நலன் விரும்பி ஒருவர் இனமாகவே இந்த விமான பயணத்தை ஏற்பாடு செய்திருந்ததாக பிரதமரின் புதல்வர் விளக்கம் அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாளாந்தம் நாட்டில் பல்வேறு அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் எரிபொருள் பேருந்து கட்டணம் என்பன உயர்வடைந்து வருகின்ற நிலையில் எதிர்காலத்தில் மின்சார கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று மின்சக்தி அமைச்சர் காம் நிலோக்கையை தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார். இந்நிலையில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டாலும் மின்சார கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்றும் மின்சக்தி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய சுமார் 1500 கொள்கலன்கள் கொழும்பு துறைமுகத்தில் தேங்கியுள்ளதாக இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அவற்றில் சுமார் 500 அரிசி கொள்கலன்கள் உள்ளதாக இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் நிகால் சினவிரட்ன தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொன்னி, சம்பா, நாட்டரிசி மற்றும் பச்சரிசி போன்றவை அவற்றில் காணப்படுவதாக அவர் கூறியுள்ளார். அவற்றில் ஒரு சில கொள்கலன்களே இதுவரையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக நிகால் சிலவரட்ட மேலும் தெரிவித்துள்ளார். பஸ் கட்டணங்கள் திருத்தப்பட்டாலும் தற்போதைக்கு ரயில் கட்டணங்கள் அதிகரிக்கப்பட மாட்டாது என்று போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் தினம் அமலுக்காக தெரிவித்துள்ளார். எரிபொருள் கட்டண அதிகரிப்பினால் பஸ் கட்டணத்தை அதிகரிக்குமாறு பஸ் சங்கங்கள் விடுத்த கோரிக்கையின் காரணமாகவே பஸ் கட்டணத்தை 17% அதிகரிக்க நேரிட்டதாக அவர் தெரிவித்தார். மேலும் எரிபொருள் விலை அதிகரிப்பு மற்றும் பொருட்களின் விலை அதிகரிப்பு காரணமாக மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாகவும் குறிப்பிட்டார். இதேவேளை ரயில் கட்டணத்தில் திடீர் திருத்தம் செய்ய முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பால் மாவின் விலை அதிகரிப்பு காரணமாக இன்று முதல் பால் தேநீர் விற்பனையை நிறுத்துவதற்கு அகில இலங்கை சுற்றுச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. ஒரு கோப்பை பால் தேநீரின் விலை 80 ரூபாவிற்கும் அதிகமாக அதிகரிக்கப்பட உள்ளதால் பால் தேநீரை விற்பனை செய்வதற்கு விலக தீர்மானித்துள்ளதாக உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அசேத சம்பத் தெரிவித்துள்ளார். பால் மாவின் விலை அதிகரித்துள்ள இந்த வேளையில் மீண்டும் ஒரு கப் பால் தேநீரின் விலையை அதிகரித்தால் அதனை நுகர்வோர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதற்காகவே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இன்று நள்ளிரவு முதல் 1 கிலோ பால்மா பாக்கெட்டின் விலையை 150 ரூபாவாலும் 400 கிராம் பாக்கெட்டின் விலையை 60 ரூபாவாலும் அதிகரிக்க பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. இதன்படி 400 கிராம் பொதியொன்றின் புதிய விலை 540 ரூபாவாகவும் 1 கிலோ பால்மா பாக்கெட் ஒன்றின் புதிய விலை 1345 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. வாரியப்பல பிரதேசபையின் பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட கைகலப்பின் காரணமாக கூட்டம் 45 நிமிடங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டது. எதிர்வரும் 2022 வரவு செலவு திட்டம் 2 முறை தோல்வியை சந்தித்துள்ளதுடன் தற்போதைய தலைவருக்கு பொதுக்கூட்டத்தை அழைக்க சட்ட ரீதியான எந்த வாய்ப்பும் இல்லை என்று 21 உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தமையினால் அமைதி தில்லை உருவாக்கியது. இதன்போது தலைவர் மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிரதிபலிக்கின்ற உறுப்பினர் ஜெயதிச மாகம்பிரபுக்கிடையில் காரசலமான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளதுடன் பிரதேசபை உறுப்பினர்கள் குடிநீர் போத்தல்களால் தாக்கிக் கொண்டதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. வரவு செலவு திட்ட யோசனை 2 முறைகள் தோல்வியை சந்தித்துள்ள சந்தர்ப்பத்தில் சபையை முன்னெடுத்து செல்வது அல்லது சபை தலைவர் பதவியிலிருந்து விலகுவது குறித்து ஆளுநர் உத்தியோகமாக அறிவிக்க வேண்டும் என்றும் அந்த பிரதேசபையின் தலைவர் டிஎம்டிபி திசாநாயக்கா சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இருந்த போதிலும் இதுவரையில் ஆளுநரிடமிருந்து எந்தவிதமான ஆலோசனைகளும் கிடைக்கவில்லை என்பதால் உள்ளூராட்சி மன்ற ஆணையாளரின் ஆலோசனைக்காகவே தான் பொதுக்கூட்டத்தை அழைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை தன்னை தலைவர் பதவியிலிருந்து விலக்குமாறு ஆளுநர் அறிவிப்பாராக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்திலேயே பதவி விலக தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இருந்த போதிலும் அதுவரையில் சபையை முன்னெடுத்து செல்ல வேண்டியது தனது பொறுப்பும் உரிமையும் என்றும் அவர் மீண்டும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ள சீனாவின் உர நிறுவனம் இலங்கைக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்ற யோசனையை முன்வைத்துள்ளது. சீனாவின்
ஜீவின் பயோடெக் நிறுவனத்தின் சேதனப்ப சிலையில் ஆபத்தான பாக்டீரியாக்கள் காணப்படுவது உள்ளூர் சோதனைகள் மூலம் உறுதியானதை தொடர்ந்து அந்த உரத்தை இலங்கை நிராகரித்தது. இதற்கு சீன நிறுவனம் உடன்படவில்லை. இலங்கை அரசு நிறுவனம் மீது வழக்கு தொடுக்கப்பட்டதுடன் மக்கள் வங்கியையும் கருப்பு பட்டியலில் இணைத்தது. அதேபோல் இலங்கைக்கும் சீனாவிற்கும் இடையில் ராஜதந்திர முறுகல் ஏற்பட்டது. நெருக்கடிகள் வளர்த்ததால் சீன நிறுவனத்திற்கு 6.7 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க இலங்கை முன்வந்தது. இதன் பிரகாரம் இலங்கை அரசு 6.7 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலுத்தியுள்ள போதிலும் இலங்கை அரசுக்கு எதிராக சீன நிறுவனம் தொடர்ந்தும் போர்க்கொடி தூக்கி வருகின்றது. இந்த விவகாரத்தால் தனது பெயருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்று அந்த நிறுவனம் கருதுகின்றது என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனைத் தொடர்ந்து அந்த நிறுவனத்தின் தலைவர்கள் சீன அரசு இலங்கை மீது தடைகளை விதிக்க வேண்டும் என்று அழுத்தங்களை கொடுக்க ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதியின் செயலாளராக காமினி சிறரத் கடமைகளை பொறுப்பேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதியின் செயலாளர் பதவி வகிக்கும் கலாநிதி பி ஜெயசுந்தர் அந்த பதவியிலிருந்து விலகுவதற்கு தீர்மானித்துள்ளார். எதிர்வரும் ஜனவரி 30 முதல் அவர் இவ்வாறு பதவி விலக உள்ளார். அதன் பின்னர் பிப்ரவரி 1 முதல் காமினி சிறரத் கடமையேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. காமினி சிறரத் பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவுக்கு நெருக்கமானவர். தற்போது அலரி மாளிகையில் முக்கிய பதவியில் இருக்கின்றார். ஜனாதிபதி செயலாளர் பதவியிலிருந்து விலகுகின்ற பி ஜெயசுந்தரவிற்கு நிதியமைச்சின் உயர் பதவியொன்று காத்திருப்பதாகவும் கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் கொரோனா நிலைமையை தீர்மானிப்பதில் அடுத்த சில வாரங்கள் தீர்மானமிக்கதாகும் என்று தொற்று நோயால் நிபுணர் வைத்தியர் சமித் கிரிக்கே தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலங்களில் பொதுமக்கள் எவ்வாறு செயற்படுகின்றார்கள் என்பது முக்கியமான விடயம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டில் தற்போது கொரோனா நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் இருந்தாலும் கொரோனா வைரஸ் பரவலிருந்து நாடு பாதுகாப்பாக உள்ளது என்பது இதன் அர்த்தமில்லை என்றும் தெரிவித்தார். எனவே நாங்கள் இன்னமும் ஆபத்திலிருந்து மீளவில்லை என்று தெரிவித்த அவர் ஒமிக்ரோன் நாட்டுக்குள் நுழைவதை தடுக்க மாத்திரமே முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். எனவே ஒமிக்ரோனிடமிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக நாங்கள் முன்கூட்டியே தயாராக வேண்டும், பூஸ்டர் டோஸினை பெறுவதற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். டிசம்பர் 5 முன்னர் விநியோகிக்கப்பட்டு இதுவரையில் எரிவாயு நிறைவடையாத சிலிண்டர்களை மீளவும் கையேற்பதற்கு லாப் எரிவாயு நிறுவனம் தீர்மானித்துள்ளது. பச்சை நிற சீல் அகற்றப்பட்டாலும் எரிவாயு சிலிண்டர்களை மீள வழங்குவதற்கு விருப்பமான நுகர்வோருக்கு இதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படும் என்று லாப் எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. லாப் எரிவாயு விற்பனை முகாமையாளர் அல்லது விநியோக பிரதிநிதிகளை சந்தித்து சிலிண்டர்களை கையளிக்க முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. எரிவாயு சிலிண்டர்களை மீள வழங்கும் போது அதன் நிறைக்கமைய பணத்தை மீள செலுத்துமாறும் அல்லது அதற்கேற்ப புதிய சிலிண்டர்களை வழங்கும் நடவடிக்கை எடுக்குமாறும் உத்தியோகத்தர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக லாப் எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை லிப்ரோ சமையல் எரிவாயு விநியோகம் வளமிட்டு திரும்ப இன்னும் 3 ஆகும் என்றும் அந்த நிறுவனத்தின் தலைவர் துஷார ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். சந்தைக்கான எரிவாயு விநியோகம் மற்றும் விநியோகம் வளமிட்டு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் சமையல் எரிவாயுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் எரிவாயு கொள்வதற்காக பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றமையும் அவதானிக்க முடிகின்றது. இந்நிலையில் இன்றைய தினம் வத்தளை பகுதியில் எரிவாயு கொள்வதற்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்த நிலையில் எரிவாயு விற்பனை முகவர் நிலையத்தின் அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. சமூகஸ்கந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் 2022 ஜனவரி 3 முதல் மீண்டும் மூடப்பட உள்ளதாக எரிசக்தி அமைச்சர் உதயகாமன் தெரிவித்துள்ளார். மாசாக்கு எண்ணெயை கொள்வனவு செய்வதற்கு டொலர் தட்டுப்பாடு உள்ளதாலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறுகின்றார். இதன்படி ஜனவரி 3 முதல் ஜனவரி 30 வரை குறித்த சுத்திகரிப்பு நிலையம் மூடப்பட்டிருக்கும். சமூகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இவ்வாறு தற்காலிகமாக மூடப்பட்டாலும் நாட்டில் எரிபொருளுக்கு எந்தவிதமான தட்டுப்பாடும் ஏற்படாது என்று துறைசார் அமைச்சர் அறிவிப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. புத்தளம் கருவலக சுவ பகுதியிலிருந்து உயிரிழந்த நிலையில் சிறுமி ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கருவலக சுவ பகுதியில் கிணற்றொன்றிலிருந்தே 15 சிறுமியின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. பிரதேச மக்கள் போலீசாருக்கு வழங்கிய தகவலையடுத்து சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சிறுமியின் வீட்டின் அண்மையில் உள்ள காணியொன்றில் உள்ள கிணற்றிலிருந்து சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல்களை கருவலக சுவ போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். வளமான நாட்டை ஒரு நரி குடும்பம் சீரழிக்கின்றது என்று எதிர்க்கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜிதமணி சோயிசா தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அடுத்த 3 காலத்திற்குள் எண்ணெய் கிடங்குகளை இந்தியா எடுத்துக்கொள்ளும். அடுத்து நமக்கு எண்ணெய் இல்லை, எண்ணெய் கிடங்குகளும் இல்லை. இவர்கள் நாட்டை வீழடிக்கின்றார்கள். ஒரே குடும்பம், ஒரு நரி கூட்டம். இவர்கள் நாட்டையும் நாட்டு மக்கள் நிம்மதியையும் கெடுக்கின்றார்கள். என்னதான் தேவாலயங்கள் அமைத்தாலும் என்ன செய்தாலும் இவர்களின் மூளையை சரி செய்ய முடியவில்லை. ஆகவே இந்த அரசாங்கத்தை திட்டுவதால் எந்த பயனுமில்லை. எனவே சரியான முறையில் தலைவரை தேர்வு செய்ய வேண்டியது நமது கடமை என்றும் தெரிவித்துள்ளார். புதிய ஆண்டில் ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல் நடவடிக்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட உள்ளன. ஐக்கிய தேசிய கட்சியின் முழுநேர அரசியல் செயற்பாடுகள் அடுத்த வாரம் முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் மாலித ரங்கி பண்டார தெரிவித்துள்ளார்.
ஐக்கியதேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆலோசனைக்கு அமைய கட்சியின் கொள்கைகளை வகுக்கின்ற நடவடிக்கைகள் முழுமையாக நிறைவடைந்துள்ள நிலையில் கட்சியின் முழுநேர அரசியல் செயற்பாடுகள் அடுத்த வாரம் முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளன. பிரதானமாக நான்கு துறைகளை பிரதிவப்படுத்துகின்ற வகையில் நாடளாவிய ரீதியில் ஒரே சந்தர்ப்பத்தில் அரசியல் செயற்பாடுகள் அடுத்த வாரம் முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இளைஞர் அமைப்பு, பெண்கள் அமைப்பு, உள்ளூராட்சி தொகுதிகளில் மக்கள் சந்திப்புகளை நடத்துதல் மற்றும் ஆரம்ப மட்டத்தில் உள்ள உறுப்பினர்களின் வேலை திட்டம் என்பவற்றை ஐக்கிய தேசிய கட்சி ஒரிடத்தில் முன்னெடுக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆலோசனைக்கு அமைய கட்சியின் கொள்கைகளை வகுக்கும் நடவடிக்கைகள் முழுமையாக நிறைவடைந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். என்ஐஏ விசாரணைக்கு அழைத்தோம் என்று விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு சிந்திக்க வேண்டிவரும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார். நேற்று காலை விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணைக்கு நான் போகவில்லை. குறைந்த அவகாசம் காரணமாக நேற்று தவிர்க்க முடியாத காரணத்தால் நான் சமூகம் அளிக்க முடியாது. ஜனவரியில் வேறொரு நாள் தாருங்கள் என்று ஆணைக்குழுவிற்கு அறிவித்துவிட்டேன். அடுத்து இந்த ஆணைக்குழு என்னை அழைத்ததன் காரணம் சரியாக விளங்கிக் கொள்ளப்பட வேண்டும். இது ஊழல் விசாரணை ஆணைக்குழு அல்ல. கடந்த அரசின் போது அதற்கு முந்தைய மகிந்த ராஜபக்சே அரசு அமைச்சர்கள் மீது சுமத்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளை பற்றி விசாரிக்க அப்போது ஒரு அமைச்சரவை குழு அமைக்கப்பட்டதாக கூறி அதை பற்றி விசாரிக்கவே இவர்கள் என்னை அழைக்கின்றார்கள். இதற்கு முதல் சட்டமா அதிபரிடம் கூறிய வழக்குகளை வாபஸ் வாங்கி முந்தைய மகிந்த ராஜபக்சே அரசாங்கத்தின் ஊழல் குற்றம் சாட்டப்பட்டவர்களை இவர்கள் விடுவித்து விட்டார்கள். இது போதாது என்று இப்போது லஞ்ச ஊழலை விசாரித்தவர்களை இவர்கள் விசாரிக்கின்றார்களாம். எப்படி கதை? அடுத்த மாதம் நான் அங்கே போனால் நான் தரப்போகின்ற சாட்சியம் காரணமாக என்னை ஏன் அழைத்தோம் என்று யோசிக்க போகின்றார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாம் இன்று வரை அந்நிய நாடுகளின் படியிலிருந்து மீளவில்லை. அந்த அளவிற்கு நாட்டின் ஆட்சி இருக்கின்றது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் வடக்கு மாகாண சபை முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். நாங்கள் இந்த பகுதியின் புவிசார் அரசியலின் உலக குழுவிற்குள் வருகின்றோம். எனவே தேவையில்லாமல் திருஷ்டவசமாக இந்த பகுதியில் புவிசார் அரசியல் பதற்றத்தை தவிர்க்க இந்த அரசாங்கம் வழிவகுத்துள்ளது. இதற்கு முன்பும் இதே நிலையை கொண்டு வந்தவர்கள் இந்த நபர்கள்தான். இப்போது அவர்கள் மீது நியாயமான அளவு அழுத்தங்களையும் செல்வாக்கையும் இருக்கும் அந்நிய நாடுகளின் பிடியில் இருந்து அவர்களால் மீள முடியவில்லை. எனவே தற்போது நடப்பது என்னவெனில் புவிசார் அரசியலின் முடிவில் நாம் இருக்கின்றோம். இரண்டு பெரிய நாடுகளுக்கு இடையான பிரச்சனைகள். எனவே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்று சீனா சில டிரில்லியன் ரூபாய்களை உதவியாக கொடுக்கப் போகிறது என்று எனக்கு புரிகிறது. பிறகு இந்தியாவும் சில உதவிகளை வழங்குவதாக உறுதியளித்துள்ளது. இறுதியாக இரு பகுதிகளில் மிகவும் சங்கடமான நிலை ஏற்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசின் முக்கியஸ்தர்கள் வெளிநாட்டுக்கு சென்று பணத்தை வீணடிப்பதை விட சிறுவர்களின் கல்விக்கு உதவி செய்யலாம் என்று ஆசிரியர் சேவை சங்கத்தின் செயலாளர் மகிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். நாம் நாட்டில் போராட்டங்களை நடத்துகின்றோம். ஆனால் நம்முடைய போராட்டம் சிறுவர்களின் கல்விக்கு எந்தவிதமான பாதிப்பும் இன்றி நடத்தப்படுகிறது. கல்வி தொடர்பில் அரசாங்கம் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஜனாதிபதி சிங்கப்பூர் செல்கின்றார், பிரதமர் திருப்பதி செல்கின்றார், நிதியமைச்சர் அமெரிக்கா சென்று இன்னும் பெறவில்லை. இவ்வாறு தொடர்கள் வீணடிக்கப்படுகின்றது. சிறந்த நேரம் பெறும்போது ஒரு சிறந்த தலைவரை நாம் தெரிவு செய்ய வேண்டும். கல்வி அமைச்சர் 54 நிர்வாக அதிகாரிகளுக்கு பில்லியன் கணக்கில் ஸ்காலர்ஷிப் வழங்க தீர்மானித்துள்ளது. தற்போது நம்மில் பலரின் எதிர்ப்பின் பேரில் தற்காலிகமாக இந்த செயற்பாடு நிறுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஞானசார தேரர் ராணுவத்தை கொண்டு வந்து குவித்து இருக்கின்ற பிள்ளைகளையும் இல்லாதாக்குவார் என்று கிளிநொச்சி மாவட்ட விளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளது சங்க தலைவி கதிர்காமநாதன் கோவிலமணி தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இன்று இடம்பெற்ற போராட்டத்தின் போது ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார். இராணுவமயப்படுத்தப்பட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். ஏற்கனவே இராணுவமயப்படுத்தப்பட்டுத்தான் எங்களுக்கு இன்றைக்கு இந்தளா பிள்ளைகளையும் நாங்கள் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாக தெருவில் நிற்கிறோம். இன்னும் ஞானதேரர் இராணுவத்தை கொண்டு வந்து குவித்து இருக்கிற பிள்ளைகளையும் இல்லாமாக்குவார்களை ஒழிய எங்களுடைய துளைக்கப்பட்ட பிள்ளைகளை காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகளை இவர்கள் தேடி தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லாமலே போய் கொண்டிருக்கின்றது. இராணுவமயப்படுத்தப்பட்டால் இன்னும் எங்களுக்கு உறவுகளை இழப்போம் என்றதை நான் இந்த இடத்துல கூறிக்கொள்கிறேன். இத்துடன் இலங்கை நிறைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.